சக்தி மரத்திற்கு இலையுதிர் காலத்தை வைத்த தெய்வம் வசந்த காலத்தையும் வைத்திருக்கிறது. அதேபோல் நமது துன்பங்களும் கடந்து போகும் என்று அன்னையிடம் முழு நம்பிக்கை வைக்கும் நாளாக அமையட்டும் சக்திகளே. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திருவள்ளூர் மாவட்டம் கல்யாணக்குப்பம் மற்றும் தொம்பரமேடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளார்கள். அன்னையின் அருள்வாக்கு: கட்டுப்பாடு இல்லாத தன்மையே கட்டுப்பாட்டை இழக்க வைத்து விட்டது. கட்டுப்பாடு இல்லாத மனோநிலையே தட்டுப்பாட்டை உண்டாக்கும். தெய்வம் இருக்கிறது என்று நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு நிமிடம் நினைத்து பார்க்காவிட்டால் கூட அழிவு வரலாம். ஓம் சக்தி. ஓம் சக்தி. குருடி சரணம், திருவடி சரணம். என் பேர் கணேஷ். இது என்னோட மனைவி ஸ்ரீதேவி. நாங்கள் குரம்பட்டு மன்றம், சென்னை மாவட்டத்துலேருந்து வரோம். சுமார் 40 வருஷம் முன்னாடி 1980 ஞானபூமின்னு ஒரு தமிழ் மேகசீனில் மருவத்தூர் பற்றி ஒரு சின்ன ஆர்டிக்கலில் வந்து என்னோடய அம்மா அப்பா படிச்சுட்டு மேல்மருவத்தூர் வர ஆரம்பித்தாங்க. அவங்க கூட நானும் ஒரு இப்போ வந்து ஒரு 40 வருஷமாக நாங்கள் வந்துகிட்டே இருக்கோம். எங்கள் குடும்பத்தில் எல்லா ஆக்டிவிட்டீஸ் எல்லா ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் நான் அம்மாக்கிட்ட வந்து அம்மாவோட பிளெஸிங்ஸை வாங்கிட்டு தான் நாங்கள் பண்ணுவோம். அதனால் அம்மா எல்லாம் எங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. எல்லா இதுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக ரெண்டு அம்மாவோட மிராக்கலில் வந்து ரெண்டு எக்ஸாம்பிளாக சொல்ல விரும்புகிறேன். ஒன்று வந்து என்னோடய ப்ரொஃபஷனல் சம்மந்தப்பட்டது. நான் 10th படிக்கும்போது 1986 10th எக்ஸாம் நல்லா பண்ணணும் அம்மா, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணுன்னு கேட்க அருள்வா கேட்க எங்கள் அப்பா அம்மா கூட வந்தேன். அப்போ அம்மா வந்து நீ 10th நல்லா பண்ணுவோடா, உன்னை அமெரிக்கா அனுப்பி நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் வெளில வந்து அப்பா கிட்டே கேட்டேன், என்ன பண்ண 10th பாஸ் பண்ணணுன்னு தெரியல, அம்மா அமெரிக்காலாம் சொல்கிறாங்களேன்னு. என்னோட அம்மா சொன்ன ஒரு காரணம் இருக்குன்னு சொன்னார். அதுபடியே 10th முடித்தேன், 12th முடித்தேன், இன்ஜினியரிங் முடித்தேன், ஐடியில் வேலை பண்ணேன். அம்மா நான் யூஎஸ் அனுப்பினாங்க. 6 வருஷம் அங்கே இருந்துட்டு வந்துட்டு என்னோடய ப்ரொஃபஷனல் கரியரில் எவ்வளோ எந்த ஹைட்டுக்கு சக்ஸஸாக போக முடியுமோ அதை கொண்டு போனாங்க அம்மா. அது வந்து என்னோடய ஒரு இது எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் என் குடும்ப இது. என்னோடய ஒய்ஃபு, நாங்கள் வந்து 2வது கரு விட்ட போது 2008 என் ஒய்ஃபுக்கு வந்து ஃபைப்ராய்டு கட்டி நிறையா இருந்தது. அதனால் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, இது வேண்டாம், குழந்தை வேண்டாமா, இது ரிஸ்க்கு, குழந்தை பிறந்தாலும் ஊனமாக இருக்கும், மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கும்னு எல்லாம் பயமுறுத்தி விட்டாங்க. நாங்கள் எப்பயும் போல் அம்மா கிட்ட வந்து கேட்டோம், அம்மா இப்படிலாம் சொல்கிறாங்கம்மான்னு. அம்மா அதெல்லாம் இல்லைடா, நீ பெற்றுக்கோ, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதுபடியே நாங்கள் இது பண்ணோம். இப்போ என் குழந்தை பிறந்த செகண்டு சன் பிறந்துட்டு இப்போ அவனுக்கு 13 வயசு ஆகுது. அத்வைத்தின் பேர் நல்லாயிருக்கான். இதோட நிறைய மிராக்கல்ஸ் அம்மா பற்றி சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நான் உங்கள் எல்லோரும் நான் கேட்டுக்கிறதுனா, நீங்கள் எல்லாருமே மருவத்தூர் வந்து அம்மாவை தரிசனம் பண்ணி அம்மாவோட அருளை பெற்று எப்போ குடும்பமே நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.